வணக்கம் யூடியூப் நேயர்களே. இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கையில் ரெண்டு வச்சுருக்கேன், ஒன்று பூசணிக்காய் இன்னும் ஒன்று கோழி. எதுக்காக இது ரெண்டுத்தையும் வச்சுருக்கோன்னா, இந்த பூசணிக்காய்க்குள்ளே இந்த கோழியை வச்சு சமைக்க போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கனை முழுசாக அரிஞ்சாச்சிங்க. அரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோழிக்கறி மேலே மசாலா தடவ போகிறோம். சிக்கன் மசாலா அரைச்சி ரெடி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த மசாலாக்காக போட வேண்டிய பொருட்கள் இதில் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் அந்த இலை பாருங்க, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது கொத்தமல்லி, கொத்தமல்லி தண்டு, அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம், எலுமிச்சம்பழம் அப்படியே மேலே புழிஞ்சு விட்டுக்கணும். போட்டாச்சு, அரைக்க போகிறேன். அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன். அடுத்தது மல்லித்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு நாலு ஸ்பூன், நாலு ஸ்பூன். அடுத்தது ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன். அடுத்தது மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன், ஒரு நிமிஷம் ஸ்பூன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு அடுத்தது இஞ்சி பூண்டு, இப்போ அரைச்சி வச்சதை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
இந்த மசாலாவை ஃபுல்லாக மேலே தடவுறோம். தடி அப்படியே ஊறி அப்படியே இருக்கு. ரோலிங் மசாலா ஃபுல்லாக தடி வச்சிங்க பாருங்க, ஃபுல்லாக தடி வச்சு இதுக்கப்புறம் இதை பிடிக்க போங்களே. இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இது உள்ளார வைக்க போகிறோம். இப்போ எல்லா மசாலாவும் இது ஃபுல்லாக தடி வச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறணும். ஊறினதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடலாம் வாங்க. இப்போது இந்த மசாலா தடி வச்சுருந்தா ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் போது உப்பு இந்த பூசணிக்காய் உள்ள அப்படியே போட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த கோழியை எடுத்து இந்த பூசணிக்காய்க்குள்ளே இந்த கோழியை வைக்கிறோம். இந்த பூசணிக்காய் தான் அந்த நெருப்புக்குள்ள வைக்க போறோம். அனல் அடிக்குது. இந்த பாறை இந்த வைக்க முடியாது, அந்த உள்ள இருக்குல்ல. இப்போ வந்து பூசணிக்காய் உள்ள கோழியை வச்சு உலர வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் மூடியுது. அப்படியே இந்த மூடியை கொண்டாந்து உள்ளார போட்டு அப்படியே வச்சு மேலே வச்சு மூடிட்டோம். இதுக்கப்புறம் நல்லா உள்ளார வெந்து அது நல்லா வேக விட்டு நல்லா கையாவனதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து நண்பர்களோட சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம். இது என்னன்னு பார்க்குறீங்களா, அது உள்ளற வேவர கோழிக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், அடுத்தது பூண்டு, பச்சை மிளகாய், அடுத்தது மாங்காய், அடுத்தது தக்காளி, அடுத்தது எலுமிச்சம்பழ இலை, அடுத்தது கொத்தமல்லி. இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லெமனை லைட்டாக புழிஞ்சு கொடுக்க வேண்டியதான். அரை ஸ்பூன் பெப்பர் தூள், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒன்றரை ஸ்பூன் உப்பு, நைஸ் உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. பாருங்க உள்ளே வச்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்போ வந்து கறி வெந்துருச்சான்ட்டு பார்க்க போகிறோம். தம்பி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பதமான சூழ்நிலை வெந்து போச்சு. இப்போ எடுக்கிறோம் இந்த பூசணிக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த கறியாயப்போ என்னோட திரும்பிட்டது. அப்படியே எடுத்து இப்படி பாருங்க உள்ளேருந்து இந்த பூசணிக்காயை எடுத்தாச்சு. அது உள்ளே இருக்கிற சிக்கனை வச்சுடலாம், அதை பார்க்கலாம் எப்படி வெந்துருச்சு தலைவரே.
பாருங்க அடைச்சி வச்ச சாசு. மச்சான் மச்சான், எப்படி அப்படின்ற காலை வச்சுக்கிட்டு கால் மேலே உட்காந்துக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்க மச்சான். அப்படியா இருக்கு, கொஞ்சம் போது சாப்பிட்றேன், கொஞ்சம் எடுத்துக்கிறேன் மச்சான். ஒன்று பிச்சை ஒன்றே சாச்சிக்கிட்டான். கமெண்ட் எல்லாம் செஞ்சுட்டாங்க, கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதுக்குன்னு என்ன கழி கழி ஊற்றுறாங்க? தப்பு இல்லை, கமெண்ட் பண்ணுறதுக்கு நல்லது தானே, அவங்களுக்கு பிடிக்கல கமெண்ட் பண்ணுறாங்க. சரி சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் கறியை சாப்பிட்றேன். சூப்பர் தாறு மாறு தக்காளி சோறு, சூப்பர் அருமையாக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நண்பர்களோட சேர்ந்து சாப்பிட்றோம். அண்ணன் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, நண்பர் வந்திருக்காரு, நண்பர்களோட நல்லா சாப்பிட்றோம் பாருங்க. எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கண்ணா. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.